அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நொங்கு சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். நொங்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, இந்த வெயிலுக்கு ஏற்றது. நம்ம இதை வச்சு எப்படி ரெண்டு வகையான சர்பத் செய்யலான்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நொங்கை நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தோம்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதில் உள்ள சதையும் பிய்யாது, ஓடு மட்டும் தனியாக அழகாக எடுத்துடலாம். இப்போது எல்லா நொங்கையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நொங்கை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸியில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க, ரொம்ப அரைச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்திருக்கேன், பாருங்கள். இந்த அளவு அரைஞ்சால் போதும். சில பேர் கையாலேயே மெசிச்சு விடுவாங்க, அந்த மாதிரி செய்கிறனாலும் செஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நொங்கில் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் ஒரு டம்ளர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நொங்கு பால் சர்பத் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போது நொங்கு லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். லெமன் சார் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நொங்கு அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான நொங்கு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வெயிலுக்கு ரொம்ப எனர்ஜி தரும், உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு வகையான நொங்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பால் சர்பத்தில் ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.